நான் இயங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் பிஜேபி எதிர்த்து நான் தீவிரமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் தினகரனை திட்டமிட்டு பழிவாங்குகிறார்கள் ஒரு மாநில உரிமை பேசுகிற ஒரு கட்சியை ஒடுக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள்னு நான் தினகரனுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க நான் கொட்டி முழக்குகிற காலகட்டத்தில் இவர் சிறையில் இருந்து வெளியே வந்து முதல் கூட்டம் மேலூரில் நடந்தது மேலூரில் நடந்த கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக நான் கன்னியாகுமரியிலேருந்து புறப்பட்டு வந்துட்டுருக்கேன் அவருடைய உதவியாளர் ஜனா எங்கே இருக்கீங்க தலைவரங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னாரு இருக்கேன் சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லி அவர் தங்கியிருந்த பப்பிஸ் விடுதியில் போய் பார்த்தேன் பதினெட்டு எம்எல்ஏக்கள் நின்று கொண்டிருந்தார்கள் என்ன சந்திக்கணும்னு சொன்னீங்களா என்ன சமாச்சாரம்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை பிஜேபியை பற்றியெல்லாம் ஒன்றும் விமர்சி பேசக்கூடாதுன்னார் அன்னக்கே மனசு உடஞ்சி நொறுங்கி அப்பலேருந்து நீங்கள் சொல்லறதை பார்த்தா அப்போலேருந்து பாஜகவுடைய சொல் ஆமா அதை தான் செய்வாங்க அதை பிஜேபி போகுது அதனால திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்குறீங்களா திமுகவுக்கு எந்த பாதிப்பும் வராது பிஜேபி யார் எதிர்த்தாலும் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல் வாழ்வு கொடுப்பார்கள் ஜெயலலிதாவால் தினகரன் கட்சியிலருந்து நீக்கப்பட்டாரு அவர் மறைவுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து ச தினகரன் வராரு இப்போ இந்த சசிகலா வருகையை கூட அதாவது ஜெயலலிதா இடத்துல சசிகலா வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக இவங்களா ஏற்படுத்தி கொண்ட கூட்டம் தான் இது அப்படின்னு சொல்றாங்களே அதிமுக சிலர் ஜெயலலிதா இருக்கும் பொழுதே அவர் ஆளுமை மிக்க தலைவராகத்தான் இருந்தார் தினகரன் தினகரனும் சசிகலாவும் தேநீர் கடை நடத்தி கொண்டிருந்த அண்ணன் ஓ பி எஸ் அதுவும் இரட்டைப்பரா சின்னத்தில் ஜானில் நின்ற அந்த ஓபிஎஸை கூட்டிகிட்டு வந்து கொலு மண்டபத்தில் உட்கார வச்சது சசிகலாவும் தினகரனும் தான் சில்வம்பாளையம் பழனிசாமியை கொண்டு போய் முதலமைச்சர் ஆக்கி வச்சதும் சசிகலா தான் இன்றைக்கு இருக்கிற மந்திரிகள் மந்திரி பிரதானிகள் ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் நியமனம் செய்வதற்கு கையெழுத்து போட்டது தான் ஜெயலலிதாவை தவிர அதற்கெல்லாம் கர்த்தாவாக இருந்து கடமையாற்றியவர் சசிகலா